எங்க போனா இவன் ஆலையை காணும் இன்னும் நாலஞ்சு நாள் தான் இருக்கு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போய் இன்னும் சொல்லல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா புள்ள சடங்காய் உட்காந்து கிடக்கு என்ன சேர்ந்துட்டு ஊற சுத்திக்கிட்டு கிடக்கறான் என்னதான் இவளை செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் அப்படியே சாப்பிட்டுட்ட சாப்பிட்டுட்டேன் நீ உன் பொண்டாட்டி என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல நேரம் வீடு தேடி போய் சேதிய சொல்றான் அவன் அவனு செல்ல உன்ன கையில வச்சுக்கிட்டு அதை வேற காதல் வச்சுக்கிட்டு கிடக்குற வீடு தேடி போய் கூப்பிட்டா என்ன மரியாதையா இருக்கும்

என்னடி என்னமோ எகத்தலமா என்னவான்னு கேட்டுக்கிட்டு வர என்னடா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க ஏ தம்பி உன் பொண்டாட்டி செய்யறதெல்லாம் எதுவும் சரியா இல்ல ரொம்ப தான் திமரா பேசுற திமரா செய்யற நான் என்னத்த செஞ்சு போட்டானா சரி உங்க ஆத்தா வீட்டுக்கு போய் செய்தி சொல்லலையா அதான ஆடுற கூத்து ஆடினாலும் காரியத்துல கணக்கால இருப்ப மவ கல்யாணத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு மொத பத்திரிக்கை வைக்க போறோம்னு சொன்னதுக்கு அந்த பேச்சு பேசுனது இப்ப ஏன் போய் சொல்லல ஏன் போய் சொல்லல இந்த கொதி கொதிக்குது பத்தியா தாய் மாமன் சரி என் வீட்டுல இருந்து நாற்பது பவுன் ஐம்பது பவுன் வரும்னு நினைப்பு என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கான் பதில் சொல்லல வாய்க்குள்ளேயே முன்னேற ம் இந்த போகிறோம் போகிறோம் இன்னைக்கு தான் போகணும் இருக்குது எங்கள் அண்ணனுக்கு வேறு உடம்புக்கு முடியலையா அதுதான் போய் சொல்லலாமா இல்லை காரியத்தை அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் அவருக்கே ஆஸ்பத்திரிக்கே அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க இதில் நாம் வேறு மேலே செலவு வைக்க வேணாமான்னு பார்க்குறேன் அதுக்காக முத காரியம் இதை போய் உன் அண்ணன் கிட்ட சொல்லாமல் எப்படி டி சும்மா போய் பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு வா அவங்க செய்யறதை செய்யட்டும் இப்போ செய்கிறது செய்யட்டும்னு சொல்லிடுவீங்க அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உன் ஆத்தா வீட்லேருந்து என்ன கொண்டு வந்தாங்க ஏது கொண்டு வந்தாங்கன்னு என்னையே தானே கேள்வி கேட்பீங்க அதான் மொத்தமா பங்கசனா பங்குனி மாசத்துல வச்சுக்கலாம்னு இருக்கோம் இப்ப வேணா தண்ணிய ஊத்தி புள்ளைய வீட்டுக்குள்ள அழைச்சிடலாமா ஏண்டியே இப்ப என்ன உன் ஆத்தா வீட்ல இருந்து அஞ்சு பவுன் பத்து பவுன் நகையா கேட்க போறோம் போடி என்ன இருந்தாலும் அவங்க வந்து தானே ஆகணும் அவங்க வராம காரியத்தை நடத்துறதா அதெல்லாம் ஒண்ணு நடத்த முடியாதுடியே எதுவும் செய்ய வேணா சும்மா வந்துட்டு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம சொன்னால அது எப்படிமா அவங்க செய்யாம இருப்பாங்க அத பங்குனி மாசம் வச்சிக்கறோம்னு சொன்னால அவ மண்டாட்டி ஃபங்க்ஷன் அப்ப பெருசா செஞ்சுட்டு போவட்டும் இன்னைக்கு அதனால தாய் மாமன் செய்ய வேண்டியது அவங்க கடமை இல்லையா காலையில நினைச்சேன் என்னடா போட்டது போட்டபடி அப்படியே கிடக்க இவ என்ன எதுவும் செய்யலையா நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நான் ஊருக்கு கிளம்புறதுக்காக தான் வீட்டை அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கலாம் அவன் மண்டாட்டி எதுவும் எடுப்பார் கைப்பிள்ளையாட்ட என் தங்கமயில கடந்தா அவள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கிடப்பா அவளையும் தான் தரத்தி விட்டுடா இங்க மாமா என்னம்மாடா வேணும்னே தரத்துற மாதிரி இல்ல பேசுறாங்க ஆரம்பிச்சுட்டீங்களா சரி அது இருக்கட்டும் முதல்ல உன் அண்ணன் வீட்டுக்கு போய் சொல்லிடு பறவை வரையிலே பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே தங்கமயில வீட்லேயும் போய் சொல்லிட்டு வந்துருங்க அம்மா சரி அவள் வீட்லேயும் தானே கொடுக்கணும் சரிங்கத்தை நாங்கள் போயிட்டு வரோம் பிள்ளைய பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு கிடக்கப்பறா வீட்டிலேயே இருங்க சித்த ஆ அதெல்லாம் மீன் பாத்துக்குவா பார்த்துக்குவா நீங்கள் கிளம்பு ஓ அண்ணனுக்கு வேற மேலுக்கு முடியலன்னு சொல்கிறேன் போகில சும்மா வெறுங்காயம் போக போகக்கூடாது சரியா சொல்ல இல்ல வெத்தலை பார்க்க வச்சு முறையே அம்மா வருஷம் ரூபாய் பணத்தை வச்சு கொடுத்துட்டு வேடா ஆ சரிம்மா சரிம்மா அவங்க ஆளுக்கெல்லாம் விவகாரம் பிடிச்ச ஆளுங்க ஏண்டி அப்புறம் உன் பெரியப்பன் சித்தப்பா சித்தப்பான் அவங்களாம் ஊருக்குள்ள இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் போய் சேர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க எனக்கு சொல்லலாம் உனக்கு சொல்லலாம்னு அப்புறம் எதுவும் சண்டைக்கு வந்து நிற்க போகிறாங்க ஆ சொல்றேன் சொல்கிறேன்

ஏன் எதுக்கு இப்படி கதறி கதறி அழுவ போற சந்தோஷமா இல்ல குத்தாட்டம் போடுவ கீரா மைனி நீங்களே சொல்லுங்க என் அண்ணன் என் மைனி சந்தோஷமா இருக்கணும்னு நான் எப்பாடு பட்டு இருப்பேன் ஆத்தா தான் முக்கியம் அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கதின்னு கடந்தானே மைனி எனக்கே இப்படி ஒரு நிலைமை வரும் நினைச்சு வைக்கலையே காசு பணம் வந்ததும் என் மைனி கறி மொத்தமா மாறிவிட்டா கூட பிறந்த பரப்ப சுத்தமா மதிக்கல என் அண்ணன் கார என் மைனி எனக்கு சோறு போட கூட யோசிக்கிறேன்

என்னமோ பெரிய கொலை பண்ண மாதிரி ஏني அந்த கேள்வி கேக்குற. நீ கப்ப எடுத்து வச்சததுக்கு அவ ஏசி இருக்கல மாட்டா. நீ என்னண்டே முழுசா சொல்லு. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. நீ எது குடும்பத்துல கோளாறு ரவுண்ட் பண்ணிறப்ப சொல்லு. அது ஒண்ணு இல்ல மைனி. அந்த வசந்தி சின்ன பொண்ணு ராதிகா மூணு பேர் இருந்தாலவே அவளுக்கு கொடுக்காம உங்களுக்கு எடுத்து வச்சிட்ட. அதுக்கு நான் இம்போட் என் குடும்பத்துல தாண்டே எடுத்து விட்டவளோளே அவ்ளோவாட. அவ்ளோவா மட்டும் இல்ல என் குடும்பம் நல்லபடியா இருக்க வைனி. என்னடாங்க 1000 இருந்தால நீ பண்ணது தப்பு தாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. என்ன தப்பு பண்ணி உன் மைண்ட் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் எனக்கு என்ன திக்கிடி கப்பு நீங்க ஆயிரம் சொல்லுங்க அதெல்லாம் நான் காதுல வாங்க மாட்டேன் என் மைனி என்னைய வெளிய போன்னு சொல்லி பிடிச்சி இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் யாருக்கு எதுவும் செய்யவும் மாட்டேன் அதான் என் முடிவு சடங்குக்கு வான்னு யாரும் கூப்பிட வந்தாங்க அவ்வளவுதான் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க மைனி நீங்க போய் அந்த ராசாத்தி மைனி கிட்ட சொல்லிடுங்க அவன் வீட்டு பக்கம் போவாதடி அப்படி போனா அவ என்ன பேசுவானே தெரியாதான் அப்படின்னு சொல்லுங்க ஐயே என்ன நீ இப்படியெல்லாம் இருக்க எவ்ளோ பெரிய கேப் மாதிரி பிள்ளனாங்கடி நானே நானும் சரி எதுக்கு இனிமே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நமக்கு வயசாகுது ஏதோ நாலு பேருக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு மாறிட்டேன் நீ என்னன்னா இன்னும் மாறாம அப்படியே இருக்கீங்க என்ன தாங்க ஏற்கனவே உன் வீட்ல என்னென்ன பிரச்சனை நடக்குது சொல்லு பெரிய மனுஷே இருந்து நீதான் அதை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும் நீ அப்படி உருண்டை இழுத்துக்கிட்டு கிடந்தா என்னத்துக்கு ஆவறது பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்க வீட்டு பிரச்சனையை வீட்டோட முடிச்சுக்கணும் வெளியில கொண்டு வரக்கூடாது தாங்க ஒரு நடு முச்சத்துல உட்கார்ந்து அழுவுறீங்க நாலு பேர் காய வாங்குனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க

அப்பறம் அண்ணனே இல்ல தெரியுமா இந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கெல்லாம் சடங்கு செய்ய எனக்குன்னு யாரும் இல்ல தங்க அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் ஏசனாலும் பேசினாலும் உன் மைனி கரையெல்லாம் உனக்கு சோத்த போடுற வீட்லயே உட்கார வச்சிருக்கா ஆனா எனக்கு அப்படியா என் நாத்தனார பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும் நான் எட்டி பார்த்தா கூட என் மூச்சு காத்த அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இரும்பு கெட்டா போட்டு வச்சிருக்கா வீட்டு முழுக்க எவ்வளவு நாளதான் நம்மளும் கெட்டவளா இருக்கிறது இருக்க காலத்துக்கு நல்லா செஞ்சுட்டு போவோம் சரி மைனி அப்ப நானும் நல்லவளா மாறிட்டேன் இது யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்க மாட்டேன் எல்லாருக்கும் நல்லதை செய்வேன் ஏண்டா தம்பி உன் தங்க ஜீ மரும உடனே இருந்து வாரம்னு சொன்னாங்களே எதுக்கு போன் அடிச்சாங்களே ஆ 10 மணி பஸ்ல வாரங்களமா சுந்தரி இத்த என்ன தா சாத்தி ஊருக்கு வர அவளுக்கு கோடி அடிச்சு குழம்பு வைக்கணும் அதானே எல்லாம் ரெடியா இருக்கதே நான் எல்லன்னு சொன்னா ஏன் மருமவ என்னைய தான் நிப்ப சரிமா சரிமா ஏங்க சடங்க பெருசா ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்காங்களா இல்ல சிம்பிளா முடிச்சிக்கறங்களா எல்லாம் அவங்க வந்தாங்கன்னு அடி தெரியும் வந்து சொல்லட்டோம் என்ன சொல்லப் போறாங்கன்னு தெரியல நாக நட்டுன்னு என்னன்னு கேட்பாங்களோ யாருக்கு தெரியும் அம்மா என்ன

ஏதே இல்லங்க தா பஸ் ஒண்ணு கூட நிறுத்தல இங்க இருங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் நான் எதுவும் வாங்கிட்டு வரேன் என்ன நம்ம வீடு தானே அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உட்காருங்க நீங்க வந்து அலப்புல கடைக்கு வர போய்கிட்டே என்ன இருந்தாலும் மொறை தானே அத்தை சொல்றாங்க அப்புறம் மச்சான் சடங்கு என்ன பெருசா வச்சிக்கிறீங்களா இல்ல எப்படி என்ன இப்பவே நீ ரொம்ப உடம்புக்கு முடியாத கஷ்டப்படுற அதனால சும்மா தண்ணிய மட்டும் ஊத்தி உள்ள ஒட்டறலாம்னு இருக்கோம் ஒரு பங்கனி மாசத்துல பெருசா சடங்கு வச்சிக்கறேனே மச்சான் நீங்க ஏதும் ஆடம்பரமா எல்லாம் வேணாம் நீங்க சும்மா வந்து நின்னா போதும் சபையில நீங்க வந்து நிக்கிறதே உங்களுக்கு பெரிய சீர் தான் மச்சான் என்ன தம்பியே ஆயிரம் இருந்தாலும் செய்ய வேண்டியது கடமை இல்லையா உங்க அம்மா உங்க தங்கச்சியெல்லாம் இருக்காங்கல்ல அத்தகையும் நான் கேட்டுட்டேன் அதெல்லாம் எதுவும் வேணாம் பாவம் அண்ணனே கஷ்டப்படுறாரு அவங்களால முடிஞ்சது செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டாங்கம்மா ஊருக்காரங்க என்னடி சொல்லுவாங்க எங்களால எது முடியுதோ அதை நாங்கள் நல்லபடியா செஞ்சிடறோம் என் மருமாவும் பேர் மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம் சரி சரி அப்படியே பேசிக்கிட்டே இருந்து சூட கோழி குழம்பு அடுப்புல கொதிக்கி வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா பாத்தியா பாப்பா இப்பதான் சின்ன பிள்ளைய சட்டப்பாவடிய போட்டுக்கிட்டு இந்த வீட்டுல சுத்தின மாதிரி இருக்கு

மனசுதாம் முதல்ல என் மாமியாரி என் ஆத்தனாரெல்லாம் ஏதோ அப்படி இப்படின்னு பேசுவாங்களே தவிர மற்றபடி எல்லாம் நல்லவங்க தான் தங்கமையிலும் உங்களை ரொம்ப விசாரிச்சுன்னு சொன்னான அவளுக்கு இவன் மேல ஒரு ஆசை தானே என்ன எனக்காக நீ எதுவும் கஷ்டப்பட வேணாம் உன் உடம்ப பாருண்ண எனக்கு நீ தான் முக்கியம்ன இந்த ஜென்மனு மட்டும் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் தங்கச்சியா வரணும் மச்சா நீங்க தான் எனக்கு மச்சானா கிடைக்கணும் என்ன அப்பனுக்கு அப்பனா அண்ணனுக்கு இருந்து வளர்த்து விட்டான் இந்த வீட்ல நீ தான் பேரு ஆனா ஒரு நாள் உன்னைய பத்தி பேசாத நாள் இல்ல போ அண்ணன் எத்தனை தான் உறவு இருந்தாலும் தொப்புள் கொடி உறவு மாதிரி என்னைக்கு வராது எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் அண்ணன் தங்கச்சி பாசத்தை அளக்க முடியாது எனக்கு செத்து போனா ஏன் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுடா